கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் பிற்பகல் சுமார் 5 நொடிகள் நீடித்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் நில அதிர்வையும் சத்தத்தையும் உணர்ந்திருந்தனர். ஒற்றையால் விளைப்பகுதியில் நடந்து சென்றவர்கள் கீழே விழுந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப் பகுதிகளில் நேற்றைய தினம் நிலநடுக்கம் உணரப்பட்டது. அதன் எதிரொலியாக கன்னியாகுமரி, லீலபுரம், அழகப்புரம், சுசீந்திர நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிலநடுக்கம் காரணமாக நூலகங்களிலிருந்து புத்தகங்கள் கீழே விழுந்துள்ளதாகவும் பல வீடுகளில் பாத்திரங்கள் கீழே விழுந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கன்னியாகுமரி அருகே ஒற்றையால் விளைப்பகுதியில் பாலத்தில் நடந்து சென்ற ஒரு சிலர் நில அதிர்வு காரணமாக கீழே விழுந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நில அதிர்வின் போது ஒரு விதமான சத்தம் எழுந்ததாகவும் இதனை உணர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு சின்ன நில அதிர்வு எங்களால் உணரப்பட்டது. எப்படின்னா இதுவரை இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு அதில் தெரிஞ்சு, ஒரு ஷேடு மாதிரி இருந்து டக்குன்னு ஒரு 5 செகண்ட்ஸில் அந்த ஷேட் வந்து போன மாதிரி இருந்தது. ஒரு ஃபீல் கண்டிப்பாக உணரப்பட்டது. அதாவது என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு பள்ளத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து போன மாதிரி இருந்து, ஆமாம், நிலத்தில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பள்ளத்தில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து போன மாதிரி இருந்தது.